ஏய், உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் ஹால என் முன்னாடியே ப்ரொபோஸ் பண்ணுவ? இல்ல இல்ல, நான் உங்க முன்னாடி ப்ரொபோஸ் பண்ணல, நீங்க வந்ததே நான் பாக்கல. அண்ணா அண்ணாவா? டேய், யாரா நீ? கோமாளி, எங்க இருந்துடாடா நீங்களாம் வரீங்க? ட்ரெஸ்ஸும் ஆளும் கண்ணாடியும் ஹேர் ஸ்டைலும் அப்படியே பார்க்க பார்க்க கோமாளி மாதிரி இருந்துகிட்டு யாலே ப்ரொபோஸ் பண்ற நீ? ஆ, என்ன தைரியம் இருக்கும் உனக்கு? அண்ணா அண்ணா, அவங்க உங்க ஆளுன்னு எனக்கு தெரியாதுண்ணா, தெரியாம பண்ணிட்டேண்ணா. அடப்பாவி, ரெண்டு ரெண்டு மிரட்டு நறுக்கி இப்படி பம்புறான், போச்சு போச்சு விட்டு அழுதுருவான் போலயே. தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்ப? தெரிஞ்சிருந்தா சிஸ்டர் பின்னாடி இல்லல, சிஸ்டர் முன்னாடி இல்லல, சிஸ்டர் இருக்கிற பக்கமே போயிருக்க மாட்டேனா. என்னடா பொசிக்கன் சிஸ்டர்ன்ட்ட? அடப்பாவி, இப்பெல்லாம் கோட்டை கிட்டன் ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடிதானா வாய்க்கு வக்கானியா பேசிட்டு இருந்த? ஓஹோ, அவ ஆள் இருக்குன்னு சொல்லியும் நீ அவகிட்ட அப்படி பேசிட்டு இருந்தாலும் என்ன அர்த்தம்? அவங்க தெரியாம அப்படி சொல்றாங்கன்னு நினைச்சிட்டான்னா தப்புதானா? என்னைய மன்னிச்சிருங்கண்ணா. என்னடா அவன் வீரமா என்கிட்ட வந்து பேசுவான்னு பார்த்தா டம்மி பீஸ் போலயே, ரெண்டு அதட்ட அதட்டினதுக்கு இப்படி போசுகன்னு விழுந்துட்டான். ஐயோ பாவம், குழந்தை பையன் போலயே. சரி சரி, ஓவரா அழிகாத, நான் அழுகலண்ணா. இனிமேட்டு பூமாரி கிட்ட வந்து இந்த மாதிரி பேசுவியா? பேச மாட்டேண்ணா. மீறி பேசுனா? இல்லைண்ணா, கண்டிப்பா பேச மாட்டேண்ணா. அவங்க உங்களோட ஆளுன்னு சொன்னதுக்கு அப்புறம் போய் நான் பேசுவேண்ணா. நான் இப்ப பேசினதே தப்புதானா? என்னை மன்னிச்சிருங்க. எதுக்கு என்கிட்ட சாரி கேக்குற? அவகிட்ட சாரி கேளு. சாரி? டேய், திரும்பி கேள்றா. சாரி பூமாரி. என்னது? இல்ல 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 இல்ல, சாரி சிஸ்டர், என்னை மன்னிச்சிருங்க, தெரியாம பேசிட்டேன். உங்ககிட்ட நான் இப்படி பேசினது தப்புதா சிஸ்டர்? தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க சிஸ்டர். தயவு செய்து என்னை மன்னிச்சிட்டேன் ஒரு வார்த்தை சொல்லுங்க சிஸ்டர், அப்பதான் இந்த அண்ணா என்னை விடுவாங்க. தெளிவா புரிஞ்சுது சிஸ்டர். இனிமேட்டு யாரையுமே நான் ப்ரொபோஸ் பண்ண மாட்டேன், ஆள விடுங்க. அச்சோ பாவம். டேய் சொல்லுங்கண்ணா, உங்ககிட்டயும் சாரி கேட்கணுமா? தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்கண்ணா. ஆஹா, போதும் போதும், நீ கேட்ட சாரி. இங்கிருந்து போ முதல்ல. தோ தோ, இப்பயே போயிடுறேண்ணா, இப்பயே போயிடுறேன், போ. ஆளும் மண்டையும் டாடி, எதுக்கு சிரிக்கிற? இருந்தாலும் அவன் கொஞ்சம் பாவம்தான், நம்ம கொஞ்சம் ரொம்பவே பண்ணிட்டோம்டா சஞ்சய், நீ அவனை ரொம்ப மறந்துட்டானா? ஏய், என்ன ஃபீலிங்கா? ரொம்ப ஃபீல் பண்ற போலயே. நானா திரும்பி வர சொல்லட்டா? வேணா அவனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஆளை விடுறா எப்பா, அஞ்சு நிமிஷமே அவன்கிட்ட பேச முடியல, வாழ்க்கை ஃபுல்லா எப்படி பேசுறது? எப்பா, இன்ன மாதிரி ஒருத்தன இதுக்கு என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லடா. உனக்கெல்லாம் அந்த மாதிரி ஆள் தான் கரெக்டா இருந்திருப்பான். பண்ணிதான் பாரு, தொடப்பு கட்ட பியும். அப்பாடா, நல்ல வேலை நம்ம நினைச்ச மாதிரி இங்க ஒன்னும் ஆகல. ஆனா பூமாரி, எனக்கு ஒரு டவுட். என்ன? நீ பேசிட்டு இருக்கும் போதே நாங்க ரெண்டு பேரும் வந்துட்டோம், ஆனா நீ எங்க ரெண்டு பேரையும் பார்க்கவே இல்லையா? பாத்தியா? இல்லையே, நான் இங்க நிக்கிறத நீ பாத்துருந்தனா அந்த பையனுக்கு அக்செப்ட் பண்ணிருப்பியே, அந்த பையன்கிட்ட ஓகே சொல்லிருப்பியே. ஏன் சொல்லல? என்னை வெறுப்பு ஏதறதுக்காக ஓவர் ஏதாவது பண்ணிருப்பியே. அப்படி பண்ணிருந்தா உனக்கும் எனக்கு என்ன வித்தியாசம் இருந்திருக்கும்? நீனா அப்படி பண்ணுவ எல்லா டைமும்? அப்படி பண்ணுவேன், அப்படி பண்ணா எவ்வளவு ஹர்ட் ஆகும்னு எனக்கு தெரியும், அதனால எல்லா டைமும் அப்படி பண்ண மாட்டேன். நான் இதுவே அந்த மாதிரி பண்ணிருந்தா நீ எனக்கு நான் பண்ணிருப்ப, என்னையும் அவனையும் செவிலே ஒன்னு விட்டுருப்ப. இருக்கட்டும் இருக்கட்டும், என்ன பாச இல்லாமையா? உன்னை வந்து உன் மேல அக்க
ஓஹோ, அப்ப காட்டுறியா? சாரி பூமாரி. எதுக்கு சாரி? நான் உன்ன ரிஜெக்ட் பண்ணதுக்கா? இல்ல, நீ என்ன லவ் பண்றேன்னு சொன்னதுக்கு. என்ன இவனுங்க ரெண்டு பேரும் லூசுத்தனமா பேசிட்டு இருக்கானுங்க. ஒருவேளை மண்டையில இருக்க நட்டு கழண்டுருச்சோ? இப்போ எதுக்கு சாரி? நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் பூமாரி. நான் என் கசின்ன்றனால அவளுக்கு அவ்வளோ வேலை பார்த்து கொடுத்தேன். கடைசியில் அந்த விக்கி பையன் என்னையே வேலைக்காரன்ட்டு என்னை கலாய்ச்சிட்டான். உன் பேச்சை கேட்டு நான் ஒழுங்காக இருந்திருந்தா அவன் அப்படி சொல்லியிருக்க மாட்டான் தானே? எனக்கு வேலை இல்லை, வெட்டி பையன், அதனால தான் வந்து இந்த மாதிரி வீட்டு வேலை பார்த்துட்ருக்கேன். என்னை அவ்வளோ அசிங்கப்படுத்திட்டான். இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தானே காலையில் என்கிட்ட வந்து அந்த மாதிரி சொன்னேன். ஆனால் நீ ஏன் சொன்ன, எதுக்கு சொன்னேன்னு புரிஞ்சுக்காமல் நான் என்னென்னமோ பேசிட்டேன் பூமாரி. ஆமா பூமாரி, நான் ஒரு வெட்டி பையன் தண்ட சோறுலாம் சொன்னான். ஏ லூசு, அவன் உண்மையா தானே சொன்னான்? உண்மையா சொன்னானா? நில்லு பூமாரி. வேற எப்படி கேக்குறது? என்ன உனக்கு என்ன அவ்வளவு திமிரா? வாய் இருக்கா என்ன வேணா பேசிடுவியா நீ? ஏய், வாய் குடுத்ததே பேசுறதுக்கு தான். ஓஹோ, நீ அப்படி வரியா? ஹா, வேற எப்படி வர சொல்ற? என்னங்கடா மொத்தமா நிக்கிறீங்க? என்ன பிரச்சனை? என்ன சஞ்சய், வேலையெல்லாம் முடிச்சிட்ட போல இவ பின்னாடி சுத்திட்டு இருக்க? ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? அவன பார்த்து வேலைக்காரன் சொன்னியாமா? ஆமா சொன்னேன். என்ன இப்ப, அவன் வேலைக்காரன் தானே? நான் அவனை வேலைக்காரன் நினைச்சேன். ஆனா உன்னெல்லாம் சண்டை கூப்பிட்டு வந்திருக்கான் பாரு. இதை பார்த்தாதான் அவனுக்கு தெரியுது அவன் எவ்வளவு பெரிய குழந்தை அப்படின்னு. பூமாரி, லவ் பண்றதான் பண்ற, ஒரு வீரமான பையனை லவ் பண்ண வேண்டியதானே? குழந்தை பையனெல்லாம் போய் லவ் பண்ணிட்டு இருக்க? ஓஹோ, குழந்தை இல்லையா? சரி சரி, வச்சுக்கோ வச்சுக்கோ. பூமாரி போது, நிறுத்து. உனக்கு வேணா நீயே அவங்கிட்ட கேட்டுக்கோ. ஹேய், என்னன்னா உங்களை மாதிரி வெட்டி பையன் நினைச்சிங்களா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. உங்ககிட்ட எல்லாம் பேசி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. பாய். ஹேய், குள்ள கத்திரிக்கா. அப்புறம் ஒரு விஷயம், உனக்கு வர வர கோவம் ரொம்ப ஓவரா வருது, கொஞ்சம் அடக்கிக்கோ, இல்லனா பிபி வந்து வெடிச்சிட போறேன். பட்டா பாய். அட விடு பூமாரி, போனா போயிட்டு போறான் பைத்தியக்காரன். அவனே ஒரு பைத்தியம். மூஞ்சே பாரு மூஞ்சே.